யார் ஒரு மனிதர் தான் தொழக்கூடிய இடத்திலே அல்லது தொழுகை முடிந்து அந்த இடத்திலே யார் உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறாரோ, அதாவது உது முறியாத நிலையில், அதே போன்று யாரை பற்றியும் புறம் பேசாமல், எந்த ஒரு தகாத காரியங்களிலும் ஈடுபடாமல், யார் ஒரு மனிதர் தொழுகைக்காக காத்திருக்கிறாரோ அல்லது தொழுது முடிந்து அந்த இடத்தில் இருக்கிறாரோ, அவருக்காக மலக்குமார்கள் இரண்டு துவாக்கள் செய்வார்கள். அதுல ஒன்று, முதலாவது, யா அல்லாஹ், அந்த மனிதரை அல்லாஹ் மன்னித்து விடியா அல்லாஹ், சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் எமக்காக. இரண்டாவது, யா அல்லாஹ், அவருக்கு நீ கருணை காட்டி விடியா அல்லாஹ், யா அல்லாஹ், அவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அவருக்கு கருணை காட்டி விடு என்று இரண்டு பிரார்த்தனைகள் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. 659வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதாரபூர்வமான சஹீஹான ஒரு ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.